வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நசிகண்டார் உணவகத்தில் வெடி சத்தத்துடன் தீ பரவியது. பணியாளர்களும் வாடிக்கையாளர்களும் உயிர் தப்பினர். கலலம்பூர் பங்சார் ஜலன் பங்சார் உத்தாமாவில் உள்ள நாசிகண்டார் உணவகம் ஒன்றில் வெடி சத்தத்துடன் தீ நாலாபுரமும் பரவியதில் அதன் பணியாளர்களும் உறவினர்களும் உயிர் தப்பினர். இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 11:51 தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதைத் தொடர்ந்து 20-க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த உணவகத்திற்கு விரைந்தனர். இதில் பணியாளர்களும் வாடிக்கையாளர்களும் உயிர் தப்பிய போதிலும் ஒரு பணியாளர் தீக்காயங்களுக்கு ஆளாகியதாக கூறப்படுகிறது. யாரும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பயங்கர வெடி சத்தம் கேட்டதாகவும் வாடிக்கையாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சிதறியடித்து ஓடியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த காலிட் என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட 36 வாடிக்கையாளர் ஒருவர் தெரிவித்தார். கொழுந்துவிட்டு எரிந்த தீ மற்ற கடைகளுக்கு பரவாமல் இருக்க சுமார் 40 நிமிடத்தில் வீரர்கள் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர். 30 லட்சம் வெள்ளி லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக 6 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை எதிர்நோக்கியிருந்த முன்னாள் அம்னோ உதவி தலைவரும் முன்னாள் நெகிரி சம்பிலான் மந்திரி பசாருமான தான்ஸ்ரீ முகமது ஈசா அப்துல் சாமட் அத்தண்டனையிலிருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் அரசியலுக்கு திரும்புவதற்கான சாத்தியம் இருப்பதாக இன்று கோடி காட்டியுள்ளார். 74 வயதான முகமது ஈசாவை இன்று புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றம் விடுதலை செய்ததைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசியம் ஏற்படும் பட்சத்தில் தாம் அரசியலுக்கு திரும்பியாக வேண்டும் என்ற நிலை ஏற்படுமானால் அரசியலுக்கும் திரும்பும் சாத்தியம் இருப்பதாக முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சருமான முகமது ஈசா தெரிவித்தார். செல்லத்தக்க ஆவணமின்றி நாட்டிற்குள் நுழைவதற்கு அந்நிய பிரஜைகளிடம் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் 3 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜோஹர் பாருவைச் சேர்ந்த அந்த 3 குடிநுழைவு அதிகாரிகளும் 2 வெளியாட்களும் இன்று ஜோஹோபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக 5 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வட்டாரங்கள் கூறுகின்றன. 35-46 இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 நபர்களில் ஒருவர் குடிநுழைவுத்துறை அதிகாரியின் மனைவியும் அடங்குவர் என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. காப்பார் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான பரிகாத்தான் நேஷனலின் சலாட்கலாங் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி தனது ஆதரவை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீரிடின் ஷாரிக்கு வழங்குவதாக இன்று அறிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியைச் சேர்ந்தவரான அப்துல் ரஷீத் அசாரி நடப்பு சூழ்நிலை மற்றும் இதர முக்கிய அம்சங்களை கருத்தில் கொண்டு ஸ்லாங்கூர் மந்திரி பசாருக்கு தமது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநில முன்னேற்றம் மக்களின் நல்வாழ்வு சிறப்பான வழித்தடத்தில் சென்று கொண்டிருப்பதாக மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அண்மையில் ஆற்றிய உரையை கருத்தில் கொண்டு எந்தவொரு நெருக்குதலின்றி தமது ஆதரவை அமீரிடின் ஷாரி தலைமையிலான ஸ்லாங்கூர் அரசுக்கு வழங்குவதாக அப்துல் ரஷீத் அசாரி ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் 20 குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் 1400 மேற்பட்ட சிறார்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறும் த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் அனைத்துலக மனித உரிமை அமைப்புக்கு எங்கிருந்து இந்த தகவல் கிடைத்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசத்யான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓர் அனைத்துலக அமைப்பிலிருந்து முதல் முறையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு பெறுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் சைஃபுடின், சிறார்களை மலேசியா தடுத்து வைத்துள்ளதா என்பது குறித்து அந்த அனைத்துலக அமைப்பு தெளிவான விளக்கத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிறார்கள் அனைவரும் நல்ல முறையில் கவனிக்கப்படுவதற்காக அவர்கள் பைத்துல் மஹாபாவிற்கு மாற்றப்பட்டு இருப்பதையும் அமைச்சர் விளக்கினார். கடந்த பிப்ரவரி 28 ஷாலாமில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் 23rd மாடியிலிருந்து தனது காதலியை கீழே தள்ளியதாக கூறப்படும் ஆடவர் ஒருவரின் தடுப்பு காவல் மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒரு லாரி ஓட்டுநரான அந்த நபருக்கு எதிரான போலீஸ் தடுப்பு காவல் இன்று புதன்கிழமை முடிவடைந்த நிலையில் புலன் விசாரணைக்கு ஏதுவாக
காரணமாக அவரின் தடுப்பு காவல் மேலும் 2 தினங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முகமது இக்பால் குறிப்பிட்டார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் 23வது மாடியிலிருந்து கீழே விழுந்த 32 வயதுடைய தாய்லாந்து பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். ஸ்லாங்கூர் பந்திங் ஜலால் சுங்கை கிளம்பு லயன் மைனிங் ஈயம் தோண்டும் சுரங்கத்தில் இன்று பிற்பகலில் நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவத்தில் சுரங்க தொழிலாளர் ஒருவர் புதையுண்டார். இது தொடர்பான அவசர அழைப்பை இன்று பிற்பகல் 12:34 தீயணைப்பு மீட்புப் படையினர் பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் அமத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் உள்ளூரைச் சேர்ந்த சுரங்க தொழிலாளி ஒருவர் நெஞ்சு பகுதி வரையில் மண் மூடிய நிலையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 38 வயதுடைய அந்த தொழிலாளியின் உடல் சுமார் 15 நிமிட போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டதாக அமத் முக்லீஸ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.